ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர்வாதி. ரீசெண்டாக கோயம்புத்தூர் புக் ஃபேர்ல வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வாங்கினேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பார்ட் ஒன் ஆஃப் வீடியோ, மூணு பார்ட்டாக பண்ணலான்னு பிளான். ஸோ அந்த பார்ட் ஒன் வீடியோ வந்து ஒரு 7 புக்கை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை பற்றி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ 7 புக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, எல்லாமே சின்ன சின்ன புக்ஸ் தான். ஒரு 1 ஹவர் உட்காந்து படிச்சிடலாம், அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. எல்லாமே ஒரு 30 பக்கம் 40 பக்கம் இருக்கிற புக்ஸ் தான். ஸோ 40 பேஜஸ் தான் இருக்கும், அவ்வளோதான் மேக்ஸிமம். ஸோ ஒவ்வொரு புக்லையும் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ஹிஸ்ட்ரி தான், வரலாறு, அதுக்கப்புறம் அரசியல் சார்ந்த புத்தகங்கள் தான் இது எல்லாமே இருக்குது. நான் ஃபிக்ஷன் டைப் தான். அதில் வந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக் என்ன சொல்லுது, லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு புக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு புக்கு வந்து ஒரே விஷயத்தை தான் பேசுது. இதில் இருக்கிற விஷயங்கள் வந்து இதுலேயும் வந்து அப்படியே ஷேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து தனித்தனியாக அது ரெண்டு புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை நலம், தந்தை பெரியார் எழுதின புக்கு. அதுக்கப்புறம் சுயமரியாதை திருமணம் ஏன், சுயமரியாதை அந்த மேரேஜ் வந்து ஏன் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் இருக்கு. ஸோ இதே தான் வந்து இதுலேயும் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்து மேரேஜ் அப்படிங்கிற அந்த திருமணத்தை பற்றி பேசியிருக்காரு, அப்புறம் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் கணவன் மனைவி வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றியும், திருமணம் மேரேஜ் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் திருமணம் வந்து ஒரு வியாபார ஒப்பந்தம் அப்படிங்கிற பற்றியும் சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல வந்து பழந்தமிழர்கள் அப்படின்னு சொல்ற நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த டைம்ல வந்து சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண முறை தாலி அப்படிங்கிற இருந்திருக்கு அப்படிங்கிற பத்தியும், காதல் மனம், அப்புறம் புரோகிதர் அப்படிங்கிற சொல்ற ஐயர் எதுக்கு, தாலி வந்து எதுக்கு, ஏன் சகுனம் பாக்குறாங்க, பொருத்தம்லாம் ஏன் பாக்குறாங்க, இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிற விஷயம், ஜாதகம் பாக்குறது, அப்புறம் பிள்ளை பேர், அதுக்கப்புறம் கர்ப்ப கட்டுப்பாடு, பெண்களுக்கு சொத்துரிமை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்துட்டு இந்த புக்ல இருந்து சொல்லியிருக்காரு தந்தை பெரியார். பேஜ் பார்த்தீங்கன்னா 40, அதுக்கப்புறம் 44 வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40வது பக்கத்துல மணமக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு சாப்டர் கீழே பார்த்தீங்கன்னா, மணமக்கள் இருவரும் சிநேகிதர்களாக நடந்து கொள்ள வேண்டும், நான் வந்து ஆண் பிள்ளை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தோடு பேசக்கூடாது, ஆம்பளைங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதிகாரம் அப்படிங்கிறது வந்து இருக்கவே கூடாது, ஆண்கள் வந்து பெண்களை வந்து மெதுவாக வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாக வந்து எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, பெரும்பான்மை வந்து இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்த வந்து பெண்கள் தான் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆண்கள் மத்தியில் வந்து ஒரு ஆணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தாலும் பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திரம், சடங்கு, மூட நம்பிக்கை இதெல்லாத்தையும் வந்து அவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நல்ல அறிவையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் வந்துட்டு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயத்தை வந்து ஆண்கள் வந்து எடுத்து பண்ணணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி முக்கியமாக சொன்ன இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம்தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் வந்து, நமக்காக மட்டும் வாழக்கூடாது, இந்த சமூகத்துக்காகவும் வந்துட்டு சொசைட்டி மேலே வந்து அக்கறையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு கப்பலும் வந்து அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பெரியார் சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, சிக்கனமான வாழ்க்கை தான் வந்து முதல் லட்சியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது முக்கியமாக கணவனும் மனைவியும் தங்களுடைய முதல் லட்சியமாக வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வரவுக்கு மீறாமல் செலவு செய்து தான், வரம்பு மீறி நம்ம வந்து அதிகமாக வந்து தேவையில்லாமல் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஆண்கள் வந்து பெண்களின் மூடநம்பிக்கையை போக்கி பக்குவப்படுத்த வேண்டும், துணிமணி நகைகளை வாங்கி கொடுத்து ஏமாற்றி விடுவது சரியென்று, பெண்களுக்கு அறிவை அளிக்க வேண்டும், சிந்தனை தூண்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சிக்கனம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்டா சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த புக்ல வந்து சுயமரியாதை திருமணம் என்ன அப்படிங்கிற பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு புக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புக் நீங்க வாங்கி படிச்சாலும் கூட போதும். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கை துணையெல்லாம் புக்லேயே வந்து இந்த இதுல சொல்லிக்கிற விஷயம் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு புக்கையும் வந்து இந்த சுயமரியாதை திருமணம் சரி, அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், அப்புறம் இந்த மேரேஜ் அப்படிங்கிற என்ன அப்படிங்கிற பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் காவி பாசிசத்தை தாங்கி பிடிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இளஞ்செழியன் அப்படிங்கிறது இருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 பேஜ் தான் இருக்கு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நம்ம வந்து ஒரு பைபிள் மாதிரி நம்ம பார்க்குறோம். ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டுக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் சொல்லியிருக்க விஷயம் தான் அதர் சைட் ஆஃப் காயின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்குமோ அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத நம்ம பைபிள் மாதிரி நம்ம பார்த்தாலுமே அதுலேயும் வந்து பல சிக்கல்கள் இருக்கு. அதாவது கான்ஸ்டியூஷன் ஃபேவர்ஸ் கேபிட்டலிசம் அண்ட் ஃபேசிசம் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாக, அதாவது சட்ட திருத்தம், ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர மூலமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாளித்துவத்துக்கும் சரி மதத்துக்கும் வந்து ஆதரிக்கிற மாதிரியான கான்ஸ்டியூஷன் நிறைய விஷயங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் சட்டத்தை வந்து நான் எரிக்கிற முதலாளா நானாதான் இருப்பேன் அப்படின்னு ஒரு டைம் சொல்லியிருப்பாரு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது சட்டத்திருத்தம் வந்து இந்திய அரசு சட்டத்தை கொண்டு வந்தாங்க 1955. அதாவது ஆர்டிகல் 31A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க, ஆட் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து சொத்து உரிமைகளை பாதுகாக்கிறது வந்து பலவீனப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி அம்பேத்கர் சொன்னார். அதாவது இட் எனேபிள்ஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு அக்வயர் ப்ராப்பர்ட்டி அட் அ வெரி லோ ரேட் ஆஃப் காம்பன்சேஷன் தன் த ரன்னிங் மார்க்கெட் வேல்யூ. அதாவது மார்க்கெட் வேல்யூ ஒரு நிலம் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னா அதை வந்து தர ரேட்டுக்கு வந்து சீப்பா வாங்கலாம், அதுக்கான அதிகாரம் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மூலம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த லேண்டுக்கு வந்து அந்த நில உரிமையாளருக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரிதான் வந்துட்டு இந்த ஆர்டிகல் இருக்கு. அதாவது போதுமான இழப்பீடு வந்து கொடுக்கறதுக்கான உரிமையை வந்துட்டு பறிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல் 31A வந்து சொல்லுது. சொத்துக்கான அடிப்படை உரிமையை வந்து நீக்கி அதை சட்டப்பூர்வம் வந்து உரிமையாக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல் 31 சொல்லுது. சிம்பிளா சொன்னா ஜனநாயகத்துக்கு அடிப்படையா இருக்கிற கொள்கையை வந்து மீறின மாதிரியும் இட் வயலேட்ஸ் த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆஃப் மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால்தான் அம்பேத்கர் வந்து இந்த அரசியல் சட்டத்தை வந்து நான் எரிப்பேன், அதாவது இது வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரைட்டை வந்து இது பண்ற மாதிரி அழிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஆர்டிகலா இது இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக பயங்கரமா வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அப்போ கமிட்டி ஹெட்டா இருந்தார் அப்படிங்கறக்காக இதுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா ஆர்டிகல் படிக்கிறப்ப அதுல எந்தெந்த ஆர்டிகிளா வந்து ஃபேவரா இருக்குது கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கறதும் பார்த்தாகணும். இதனால்தான் வந்து பெரியாரும் பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷன் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஆர்டிகிளை வந்து அவர் மொத்தமா வந்து அவர் எரிக்கல, இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற சில ஆர்டிகல்ஸ் வந்து அவர் எரிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட வரலாறு இருக்கு. ஃபுல் கான்ஸ்டியூஷன் இல்லைனாலும் கூட அதுல இருக்கிற என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து எரிச்சிருக்காரு அப்படின்னா எல்லாமே வந்து கேஸ்ட் சிஸ்டத்தை வந்து ஆதரிக்கிற மாதிரி அதை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி, அதாவது சாதிய கட்டமைப்பு வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கிற ஆர்டிகல்ஸ் வந்து அவர் எரிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையை பாக்குறப்போ நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற பத்தி இந்த புக் வந்து ஃபுல்லா சொல்லுது. நான் சொன்னது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் தான், அந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டது பிரிட்டிஷ் காலத்துல என்ன மாதிரியான சிக்கல்லன்னு சொல்லிட்டு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து ஒரு முக்கியமான புக்கா வந்து நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மூணாவது புக் பாத்தீங்கன்னா வைக்கம் வீரர் யார் ஜெயமோகனுக்கு மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சே வசந்தன் எழுதியிருக்காரு. மஞ்சே வசந்தன் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்காக எழுதியிருக்காரு. அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி அர்த்தமற்ற இந்து மதம் சொல்லிட்டு ரெண்டு பாட்டா வந்து எழுதி அந்த புக் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு தமிழ்நாட்டில். அர்த்தமற்ற இந்து மதம் அதை எழுது வந்து மஞ்சே வசந்தன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்து வைக்கம் போராட்டத்துக்கு வந்து பெருசா பங்களிப்பு கொடுக்கல, அவரை வந்து கொண்டாடுற அளவுக்கு அவர் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமோகன் எழுதின ஒரு கட்டுரைக்கு வந்து மறுப்பு சொல்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த புக் இருக்குது. ஸோ இந்த புக்லயும் பாத்தீங்கன்னா அந்த வைக்கம் போராட்டம் அதுக்கப்புறம் பெரியாருடைய பங்களிப்பு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட சொன்ன மாதிரி மஞ்சே வசந்தன் இந்த புக்ல எழுதியிருக்காரு. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 30 பேஜ் தான். ஸோ இது ஒரு வெரி இன்ஃபர்மேட்டிவான புக்கு, இந்த புக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்த புக் பாத்தீங்கன்னா இந்திய வரலாற்றில் இளைஞர்கள் தமிழ் செல்வன் அப்படிங்கிற எழுதியிருக்காரு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புக் வந்து முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துடைய இளைஞர்கள் வந்து விடுதலை போராட்டத்துக்காக அவங்க பண்ண அந்த புரட்சிகளை பத்தி தான் வந்து சொல்லுது. முக்கியமா யங்ஸ்டர்ஸ் அதாவது கட்டபொம்மன் வெள்ளையம்மாள் ஊமைத்துறை ராணி லக்ஷ்மி பாய் குருராம் சிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஏர்லி 30s அந்த டைம்ல வந்து அவங்க வந்து போராடிக்காங்க. இளைஞர்கள் வந்து இந்திய போராட்டத்துக்காக அவங்க பண்ண விஷயங்களை வந்து இந்த புக் பேசுது. வாஞ்சிநாதன் அப்புறம் சந்திரசேகர் ஆசாத் பகத்சிங் உத்தம் சிங் அப்புறம் சப்பேக்கர் பிரதர்ஸ்னு சொல்லிட்டு சகோதரர்கள் அவங்க பாத்தீங்கன்னா தாமோதர் ஹரி சப்பேர்கார் பால்கிருஷ்ண ஹரி சப்பேர்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அவங்களும் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எகேன்ஸ்ட் வந்து போராடிருக்காங்க. ஸோ போராட்டம் வந்து இளைஞர்கள் வந்து பண்ணன அந்த ஒரு ஒரு கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் சொல்லலாம். ஸோ இந்த புக் வந்து கண்டிப்பாக முக்கியமாக படிக்க வேண்டிய புக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி 1806 நடந்த வேலூர் புரட்சி. அதாவது நமக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சிப்பாய் கழகம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும், சிப்பாய் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம், சிப்பாய் மிட்டினி. 1857 வருஷம் நடந்தது, கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி. இதை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார் அப்படின்னு சொல்லுவோம், இந்தியாவின் முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு சிப்பாய் மிலிட்டரின்னு சொல்லுவோம். பட் இதுக்கு வந்து இந்த சிப்பாய் மிலிட்டரி எப்படி நடந்துச்சு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மியில இருந்த இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து பொதுமக்கள் ஆதரவோட நடத்தப்பட்ட ஒரு புரட்சி தான் வந்து இந்த சிப்பாய் புரட்சி. பட் இதுக்கு வந்து மூல ஆதாரமா இருந்த ஒரு புரட்சி வந்து முன்னோடியான ஒரு புரட்சி தான் வந்து இந்த வேலூர் புரட்சி. அதாவது 1806 கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேலூர் வந்து ஒரு நாள் வந்து பிரிட்டிஷ் எகேன்ஸ்ட் வந்து இந்திய சிப்பாய்கள் வந்து புரட்சி பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் வந்து அதாவது 1806 ஜூலை 10 ஒன் டே புரட்சி நடந்த அதை பத்தி தான் வந்து இந்த புக் வந்து சொல்லுது. ஸோ இந்த புக் பாத்தீங்கன்னா இந்த வேலூர் புரட்சி வந்து சிப்பாய் மிலிட்டரிக்கு முன்னாடி அந்த புரட்சினால இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் அந்த புரட்சியில நடந்த எத்தனை பேர் இறந்தாங்க எதுக்காக வந்து இந்த ரெவல்யூஷன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் சொல்லுது. ஸோ நமக்கு தெரியாத ஒரு முக்கியமான ஒரு ரெவல்யூஷன் பத்தி இந்த புக் சொல்லுது. ஸோ இந்த புக் வந்து கண்டிப்பா படிக்கணும்.
கடைசி புக் பார்த்தீங்கன்னா இந்திய நாத்திகமும் மார்க்சிய தத்துவமும் சொல்லிட்டு நா வானமாமலை. ஸோ இவர் வந்து முக்கியமான ஒரு ப்ரொஃபஸர். இவருடைய இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ் கலாச்சாரம், ஆர்கியாலஜி, ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்ற மானுடவியல் சார்ந்த புக்கெல்லாம் வந்து நிறையவே எழுதியிருக்காரு. ஹிஸ்ட்ரியும் வந்து நிறையவே எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஏத்திசம், இந்தியாவில் வந்து ஏத்திசம் அப்படிங்கிற நாத்திகம் இருந்திருக்கு, அந்த நாத்திகத்துடைய ஹிஸ்ட்ரியை பற்றி மார்க்சியம் பார்வையில் வந்து வானமாமலை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து கம்யூனிசமோ மார்க்சிசம்க்கு பெருசாக தெரியாது. ஸோ ஓரளவுக்கு பேசிக்காக வந்து அதை தெரிஞ்சுக்க ரொம்ப இன்டெப்த்தாக நான் படிச்சதில்ல. ஸோ ஓகே, இந்த புக்கில் வந்து அந்தளவுக்கு ஒரு நாத்திகம் வந்து மார்க்சிசம் பார்வை வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த புக் வாங்கினேன். ஸோ ஏத்திசம் மார்க்சிசம் ரெண்டே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியான ரெண்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸோ இல்லை ரெண்டுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லீட் கொடுக்குற மாதிரி தான் இந்த புக் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ரிச் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏத்திசம் இருக்குது. இந்த புக் வந்து இந்திய நாத்திகத்துடைய தோற்றம், அதில் இருக்கிற பிரிவுகள் அப்படிங்கிற பற்றி நிறைய விஷயம் சொல்லுது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இருக்காரு, மார்க்சிய பேரறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு தேவி பிரசாத் சத்தோபாத்யாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு அறிஞர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நேத்திசம் அப்படின்னு சொல்லிட்டு புக் சொல்லியிருக்காரு. அந்த புக்கை ரெஃபர் பண்ணி அதுக்குற சொல்லப்படாத விஷயங்களை வந்து வானமாமலை இந்த புக்கில் வந்து மார்க்சிசம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ ப்ராபப்ளி இந்தியன் நேத்திசம் பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு பேசிக்கான புக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 புக் வந்து உங்களுக்கு பார்ட்டோனா வந்து இந்த வீடியோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்கோட லிங்கே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கி படிங்க. எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது இந்த குட்டி புக்ஸ் எல்லாமே. இதில் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் இது வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த புக்கை. ஸோ இந்த புக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வந்து படிங்க, வாங்கி படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.